பாஜகவில் வாழும் காமராஜராக பொன் ராதாகிருஷ்ணன் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். தலைவர்கள் நன்றா இருந்தா ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும்? இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டருமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே, ஜிஎஸ்டி பெர் கேபிட்டா கலெக்ஷன் கீழே, பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் கீழே, எல்லாத்திலையும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாதாளத்துல குடிகார மாநிலமாக இதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர். நல்லக்கண்ணையாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா? நல்லக்கண்ணையா ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகளை எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது. நல்லக்கண்ணையா வாழ்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா, போராட்டம் நடத்தினாங்களா? கிடையாது. அதே போல எங்க கட்சியிலும் நீங்க கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணையா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே போல எங்க கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறாங்க. எங்க கட்சியில் இருக்கிறாங்க. வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது. குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்க கன்னியாகுமரி போய் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும், குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வேறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனியாக இவருடைய வீட்டில் இல்லாம இன்னொருடைய வீட்டுல வசிக்கிறாங்க. இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல தொண்டர்களுடைய இல்லத்துல உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்கண்ணா, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள். ஒரு பொன்னார் பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது. அதே போல தமிழகத்தில் ஒரு நல்லக்கண்ணையா பத்துமா பத்தாது. இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இதற்கெல்லாம் செல்வப்பெருந்து இவர்கள் வெகுண்டெழுந்தாங்கன்னா ஆண்டவன் தான் அவரை காப்பா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.